முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டறிக்கை விடுத்துள்ளனர். கள்ள ஓட்டு போட வந்தவரை ஜெயக்குமார் தடுத்து நிறுத்தியது எந்த வகையில் முறைகேடான செயல்? உள்ளாட்சி தேர்தலில் திமுகவின் அராஜகத்தால் குறைந்த அளவில் வாக்குப்பதிவு ஆகியிருப்பதை மூடி மறைக்கவும் தேர்தல் முடிவுகளை மாற்றி அறிவிக்கவுமே ஜெயக்குமாரை திமுக அரசு கைது செய்துள்ளது. திமுகவின் அராஜகத்தையும் அதிமுக மீதான தாக்குதல்களையும் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு முறியடிப்போம் என்று ஓபிஎஸ் இபிஎஸ் தெரிவித்துள்ளனர். ஓட்டு எண்ணிக்கையின் போது காவல்துறை உதவியுடன் திமுகவினர் எத்தகைய ஜனநாயக படுகொலையிலும் ஈடுபடுவார்கள். எனவே ஓட்டு எண்ணும் போது அதிமுகவினர் விழிப்புடன் இருந்து ஜனநாயக கடமையாற்ற வேண்டுமெனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.